வணக்கம், நான் பிராப்ய ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன பதிவில் நான் வந்து லலிதா சகஸ்ரநாமத்தின் மகிமையும் லலிதா சகஸ்ரநாமம் கூறுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்கர ராயர் என்பவர் யார், பாஸ்கர ராயரின் பெருமைகள் என்ன, எதற்காக அவர் தோளில் மட்டும் அம்பிகை வந்து அமர்ந்திருந்தாள் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லலிதா சகஸ்ரநாமத்திற்கும் பாஸ்கர ராயருக்கும் தொடர்பு என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்திற்கு பாஸ்கர ராயர் தான் மிகப்பெரிய வியாக்கியானம் கொடுத்தார். சுமார் 17-18 நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் வாழ்ந்தவர் பாஸ்கர ராயர். அதனால்தான் பாஸ்கர ராயபுரம், பாஸ்கர ராஜபுரம் என்று இப்பொழுது தஞ்சாவூர் பிரதேசத்தில் அவர் வாழ்ந்த இடம் விளங்குகிறது. பாஸ்கர ராயருக்கு ஒரு அந்த குருவானவர் வாஜபேய யக்ஞம் செய்ததால் அவருக்கு வாஜபேயர் என்ற பெயர். வாஜபேயர் காவேரிக்கரையில் வந்து தங்கினார் என்பதால் பாஸ்கர ராயர் தாமும் காவேரிக்கரையில் வந்து தங்கினார். அவர் மிகச்சிறந்த ஸ்ரீவித்யா உபாசகர். தாம் ஸ்ரீவித்யா உபதேசம் பெற்ற பிறகு தம்முடைய மனைவி ஆனந்திக்கும் ஸ்ரீவித்யா உபதேசம் செய்து அந்த பெண்ணையும் உபாசகராக மாற்றினார். அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்ரீவித்யா உபாசகர். ஸ்ரீவித்யா உபாசனை என்பது அம்பாளை ஸ்ரீசக்கர வடிவில் சூக்ஷமமாக அல்லது ஸ்தூலமாக மந்திர உச்சரிப்பின் மூலமும் விசேஷ தியானத்தின் மூலமும் பல நிலைகளில் வழிபடுவதாகும். மகாராஷ்டிரத்தில் பிறந்த பாஸ்கர ராயர் பல மொழிகளை அறிந்தவர். அவரை பற்றி செவி வழி செய்தியாக பல செய்திகள் உண்டு. ஒரு சமயம் காசியில் பாஸ்கர ராயர் தங்கியிருந்தார். மகான்களாக இருப்பவர்களை குறித்து பொறாமைப்படக்கூடியவர்கள் எப்பொழுதுமே சமூகத்தில் உண்டு. அவர்கள் மகான்களை பற்றி அவதூறு எழுப்புவார்கள். பாஸ்கர ராயரை கண்டு பொறாமை கொண்டவர்களும் ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு அவரை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தார்கள். இடத்தில் அனாவசிய வாக்குவாதத்திற்கு வரலானார்கள். வேண்டாத சந்தேகங்களை கிளப்ப ஆரம்பித்தார்கள். வேண்டாதவர்கள் கிளப்பிய சந்தேகங்களையெல்லாம் கேட்டு பொறுமையோடு அவர்களுக்கு பதில் சொன்னார் பாஸ்கர ராயர். என்னதான் அவதூறு சொன்னாலும் சொல்லட்டும், பரவாயில்லை என்று இருந்தார். அடுத்தவர்களை தம்மை பற்றி என்ன சொன்னாலும், என்ன அவதூறு பேசினாலும் வாயை திறவாமல் உறுதியோடு இருப்பவர்களை தான் சான்றோன்மை மிக்கவர்கள். வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. பாஸ்கர ராயரும் பொறுமையாக பதில் சொல்கிறார். அந்த பகுதியில் குங்குமானந்த சுவாமி என்ற பெயர் கொண்ட ஒருவர் இருந்தார். அவருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? அவர் ஒரு சிறந்த ஸ்ரீவித்யா உபாசகர். எப்பேற்பட்ட உபாசகர் தெரியுமா? திருநீற்றை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு அவர் ஸ்ரீவித்யா உபாசனை செய்யும் பொழுது அந்த திருநீர் குங்குமமாக மாறுமாம். ஆகவேதான் அவருடைய பெயரே குங்குமானந்த சுவாமிகள் என்று ஆகிவிட்டது. அந்த குங்குமானந்த சுவாமி பாஸ்கர ராயர் எவ்வளவு உயர்ந்தவர், பெரியவர் என்பது உங்களுக்கு தெரியாது. அது தெரியாமல் நீங்கள் அவரிடத்தில் உரசி பார்க்கிறீர்கள் என்று எச்சரிக்கிறார். அங்கிருந்த பண்டிதர்கள் அதிகம் படித்தவர்கள், அதிகம் படித்ததாக நினைத்து கொண்டவர்கள். இரண்டிற்கும் அதிக வித்தியாசம் உண்டு. படித்தவர்கள் எல்லோருமே அறிவு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. எழுத்து எழுதுவதற்கு தெரிந்தால் அதற்கு பெயர் கல்வி என்று நினைக்கிறோம். கல்வி என்பது எழுத்தறிவு மட்டுமல்ல. அப்படியானால் எழுத மட்டும் தெரிந்தால் அதற்கு பெயர் வேறென்று என்பது நாம் யோசிக்க வேண்டும். எழுதக்கூடியவர்களும் படிக்கக்கூடியவர்களும் தங்கள் எழுதி படிப்பதை அறிவோடு உணர்பவர்களா என்று முக்கியம். இதற்கு பிறகு வருவதுதான் ஞானம் என்னும் நிலை. அறிவும் ஞானமும் கூட ஒன்று கிடையாது. அறிவை பெற்றுள்ள அறிவாளிக்கு அதை தக்க நேரத்தில் முறையாக பயன்படுத்தும் ஞானிக்கும் வேறுபாடு உண்டு. ஆகவே படித்தவர்கள் பல பாஸ்கர ராயரை வம்புக்கு இழுத்தார்கள். அவர்களுள் ஓரளவு பண்டிதரான ஒருவர் குங்குமானந்தர் சொல்வதில் ஏதோ உண்மை இருக்கிறது என்று உணர்ந்தார். நாம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும் பாஸ்கர ராயர் இந்த குங்குமானந்த சுவாமி சொல்வது போல் பெரிய மகான்தான் போலும் என்று எண்ணினார். நாம் இவரிடம் அனாவசியமாக மோதி பார்க்கிறோமோ என்னவோ தெரியவில்லை. எதற்கும் உண்மையை தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆசையில் என்ன செய்கிறார்கள், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்றார் குங்குமானந்தர்.
குங்குமானந்த சுவாமிகள் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பாஸ்கரராயர் ஏதோ சாமானியராக பதில் சொல்வதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் தோள்களில் சாக்ஷாத் அம்பிகை அமர்ந்து கொண்டு பதில் சொல்லி கொண்டிருக்கிறாள் என்பது உங்களுக்கு புரியவில்லையா என்று சொன்னார். அம்பிகை அமர்ந்து கொண்டு பதில் சொல்கிறாளா? இதை தெரிந்து கொண்டவுடன் பண்டிதருக்கு வந்த ஆசை என்ன தெரியுமா? அம்பிகை தோளில் அமர்ந்து பதில் சொல்கிறாள் என்றால் அந்த அம்பிகையை நானும் தரிசனம் பண்ண வேண்டும் என் கண்ணால் என்று கேட்டார். குங்குமானந்த சுவாமி பாஸ்கர ராயரிடம் வந்து சொன்னார், என்ன இருந்தாலும் அம்பிகையை தரிசனம் பண்ண வேண்டும் என்று அவர் கேட்பது நியாயம்தானே? இவ்வளவு நேரம் வாக்குவாதம் செய்தவர் என்றது வாஸ்தவம்தான். ஆனாலும் இப்பொழுது அம்பிகையை தரிசிக்க வேண்டும் என்று கேட்கிறார் அல்லவா? தன்னை தரிசிக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவருக்கு அம்பிகை பிரத்யக்ஷமாக காட்சி கொடுப்பாள் இல்லையா என்று கேட்டவுடன் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து நீரை அவர் கண்ணில் தெளித்தார்கள். பாஸ்கர ராயரோட தோளில் அமர்ந்து அம்பிகை பதில் சொல்லும் காட்சி அந்த பண்டிதருக்கு கண்களின் முன் தெரிகிறது. பிரத்யக்ஷமாக அம்பிகை அமர்ந்ததை பார்த்த பண்டிதர் பிறரிடம் அதை விளக்குகிறார். தங்கள் ஆணவத்துடன் நடந்து கொண்ட தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இருந்தாலும் கூட பாஸ்கர ராயரின் பெருமை என்ன? எதற்காக அவர் தோளில் மட்டும் அம்பிகை வந்து அமர்ந்து கொள்கிறாள் என்பதை இன்னும் பரிபூரணமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை இன்னும் ஒன்றை கேட்கிறார்கள். நாங்கள் இவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம் எங்களுக்கு தெரிந்தவை. எங்களுக்கு தெரிந்ததாக நினைத்து கொண்டிருப்பதை நாங்கள் கேட்டோம். ஆனால் எங்களுக்கு தெரியாத ஒன்றை இவர் விளக்கமாக சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்வாராயின் சாக்ஷா தம்பிதான் இதை இவருக்கு தெரிவிக்கிறாள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் என்கிறார்கள். அங்கேதான் சிக்கல் வந்தது. அந்த சிக்கல் என்ன தெரியுமா? அதுதான் இவர்களுக்கு தெரியாத ஒன்றை புரியும்படி சொல்ல வேண்டும். புரியாததை புரிய வைப்பது மிகவும் கஷ்டம். ஏற்கனவே தெரிந்த ஒன்றை சொல்லித்தான் புரிய வைக்க முடியும். பாஸ்கர ராயரிடத்தில் இவர்கள் என்ன கேள்வியை கேட்டால் இவர்களுக்கு தெரியாத ஒன்றை அவரால் புரிய வைக்க முடியும் என்று யோசித்து பார்த்தார் குங்குமானந்தர். வழியும் சொன்னார். கேள்வி கேட்டவர்கள் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து, இதுவரை எந்த கிரந்தத்திலும் சொல்லப்படாத விஷயத்தை, யாரும் விளக்கம் கொடுக்காத ஒரு விஷயத்தை பாஸ்கர ராயரிடம் கேள்வியாக கேட்டனர். அந்த கேள்வி என்ன தெரியுமா? ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் 64 கோடி யோகினிகள் நின்று அம்பாளை சேவிக்கிறார்கள் என்று சொல்லும் நாமம். ஒருவர் இல்லை, இருவர் இல்லை, 64 கோடி பேர். இந்த 64 கோடி யோகினிகள் யார் யார் என்று கேட்டார்கள். 1 கோடி என்பதை எண்ணில் எழுத வேண்டும் என்றால் நாம் யோசிக்க வேண்டும். 1 போட்டுவிட்டு எத்தனை 0 போடுவது என்று யோசிக்க வேண்டும் இல்லையா? 64 கோடி யோகினிகள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எத்தனை பெரிய எண்ணிக்கை? மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா என்பது அந்த திருநாமம். அதைத்தான் பாஸ்கர ராயரிடம் அந்த பண்டிதர்கள் கேட்டார்கள். எங்கே இருக்கிறது இதற்கான பட்டியல்? பாஸ்கர ராயர் காலம் வரை வியாக்கியானம் எழுதிய யாரேனும் பட்டியல் கொடுத்திருக்கிறார்களா என்றால் அதுதான் இல்லை. அப்படி இருக்க இவர்கள் 64 கோடி யோகினிகளை யார் யார் என்று கேட்கிறார்கள். 64 பேர் இருந்தால் அத்தனை பேருடைய பெயர்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதே கஷ்டமான விஷயம். 64 கோடி பேர்களையும் அவர்கள் யார், ஸ்வரூபம் என்ன, குணம் என்ன, நட்சத்திரம் என்ன என தடங்கள் இல்லாமல் சொன்னாராம் பாஸ்கர ராயர். இது என்றைக்கோ வேத காலத்தில் நடந்த நிகழ்ச்சி அல்ல. 18ஆம் நூற்றாண்டிலே 64 கோடி பெயர்களுடைய பெயர்களையும் ஸ்வரூபங்களையும் குணங்களையும் அதுவரைக்கும் வேறு எங்கும் இல்லாத வியாக்கியானமாக பாஸ்கர ராயர் சொன்னார். அதிலும் எல்லார் முன்னிலையும் வேகமாக சொன்னார், தங்கு தடையின்றி சொன்னார் என்றார். சாக்ஷாத் அம்பாள் அவரது திருநாக்கிலிருந்து சொல்ல வைத்தாள் என்பதை தவிர வேறென்ன அதற்கு அத்தாட்சி? பாஸ்கர ராயருடைய பெருமை ஒரு பக்கம் இருக்க, அம்பாள் தன்னை உபாசிப்பவர்களை எப்படி கூடவே இருந்து வழி நடத்துகிறாள் என்பதையும் இது தெரிவிக்கிறது. அம்பாள் உபாசகர்கள் எல்லா விதமான நன்மைகளையும் பெறுவார்கள் என்பது நிதர்சனமாக காட்ட கூடிய கிரந்தம்தான் லலிதா சகஸ்ரநாமம். இந்த சகஸ்ரநாமத்திற்கு பாஸ்கர ராயர் கொடுத்த வியாக்கியானம் மிகச்சிறந்த வியாக்கியானமாக கருதப்படுகிறது. எனவே நாமும் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்பதை உணர்த்துகிறது இந்த திருநாமமும் பாஸ்கர ராயருடைய வரலாறும். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மறுபடியும் வேறொரு நல்ல பதிவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.